Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற chapter menstruation. அதுல exercise 7.2 ல உள்ள problems வந்து இந்த வீடியோல வந்து work out பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? So இத solve பண்றதுக்கு முன்னாடி volume of cone, cylinder, sphere, hemisphere அதெல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதுகான वीडियोस வந்து இருக்கு, அத வந்து refer பண்ணிக்கோங்க. சரிங்களா? So exercise 7.2 problem number 1. Yeah, 14 meter deep well with inner diameter 10 meter is dug. And the earth taken out is evenly spread all around the well to form an embankment of width 5 meter. Find the height of the embankment. So inga enna sollirukanga abindrada picture moolama vandu paakalam. First vandha enna na or kinaru vandu thoonranga adoda height vandu pathina 14 meter abin vandu irukku. So well adu vandu enna shape la vandu irukum, cylindrical shape la vandu irukum. So idu dhaan the well abin vandu nama vandu eduthukalam. இதோட ஆழம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க 14 மீட்டர் அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க ஆழம்னா என்ன அர்த்தம் அதாவது ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் அப்படினு வந்து அர்த்தம் சோ இது வந்து என்னது 14 மீட்டர் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க இன்னர் டயாமீட்டர் அது வந்து என்ன கொடுத்திருக்காங்க 10 மீட்டர் சோ இன்னர் ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சிரலாமா r = என்னது 10/2 தட் இஸ் = 5 மீட்டர் சோ இப்போ சிலிண்டரோட ரேடியஸ் ஹைட் வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்றாங்க இதுக்குள்ள இருக்க மணலை அள்ளி தான் வெளியில போட்டு ஒரு எம்பாக்மென்ட் வந்து ஃபார்ம் பண்றாங்க எம்பாக்மென்ட்னா ஒரு சுத்தி கரை மாதிரி சரிங்களா சோ இப்போ உள்ள இருக்க மண்ணை வந்து தூக்கி வந்து வெளியில வந்து சுத்தி போட்டுக்கிட்டே வராங்க அது வந்து எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹாலோ சிலிண்டர் வந்து ஃபார்ம் பண்ணும் சரிங்களா சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வெளியில மண் அள்ளி போடும்போது என்ன ஆகும் அந்த சிலிண்டர் சுத்தி அப்படியே இந்த நடுவுல மட்டும் ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கும் ஸ்பேஸ சுத்தி மணலா வந்து இருக்கும் சரிங்களா சோ இதெல்லாம் என்னது மணல் இது சுத்தி இருக்குது எல்லாமே மணல் சோ இந்த மாதிரி வந்து இருக்கும் இப்போ இந்த உள்ள இருக்க மணலை தூக்கி தான வெளியில எம்பாக்மென்ட் வந்து ஃபார்ம் பண்றாங்க சோ இது வந்து என்ன ஷேப்ல வந்திருக்கு சிலிண்டரிகல் ஷேப்ல வந்திருக்கு சரிங்களா எம்பாக்மென்ட் வந்து என்ன ஷேப்ல வந்து ஃபார்ம் ஆகும் ஹாலோ சிலிண்டர் ஷேப்ல வந்து ஃபார்ம் ஆகும் சோ இந்த வால்யூம் இருக்கு பாத்தீங்களா அந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கும் அதாவது வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டருக்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கும் சரிங்களா சோ இத யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இந்த ஹைட் ஆஃப் தி எம்பாக்மென்ட் இதுதான் வந்து ஹைட் அப்படினு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா சோ இந்த ஹைட் ஆஃப் தி எம்பாக்மென்ட் இது வந்து என்னது h2 அப்படினு வந்து எடுத்துக்கலாம் இது வந்து h1 சிலிண்டரோட ஹைட் வந்து h1 இது வந்து h2 இது வந்து என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சரிங்களா சோ இப்ப ஹாலோ சிலிண்டருக்கு நமக்கு வந்து என்ன வந்து டீடைல் ஒரே ஒரு டீடைல் தெரியும் பாத்தீங்கன்னா இந்த ரேடியஸ் இருக்கு பாத்தீங்களா அதாவது சிலிண்டரோட ரேடியஸ் தானா ஹாலோ சிலிண்டரோட இன்னர் ரேடியஸ் சோ இன்னர் ரேடியஸ் வந்து என்னது 5 மீட்டர் அப்படினு வந்து தெரியும் சரிங்களா சோ இப்ப இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டுதோட டீடைல்ஸ் தனித்தனியா எடுத்து எழுதிக்கோங்க u1 இப்போ நமக்கு என்னலாம் தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து சிலிண்டரோட டீடைல்ஸ் வந்து எடுத்து எழுதலாம் சரிங்களா சிலிண்டருக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஹைட் வந்து 14 மீட்டர் இது வந்து h1 அப்படினு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க ரேடியஸ் ரேடியஸ் r1 வந்து எதுக்கு இந்த ஈக்குவல் 5 மீட்டர் அதாவது 10/2 தட் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் சரிங்களா இப்போ ஹாலோ சிலிண்டர் வெளியில எம்பாக்மென்ட் வந்து ஃபார்ம் பண்ணதுல அது வந்து என்ன ஷேப் ஹாலோ சிலிண்டர் சோ இதோட டீடைல்ஸ் வந்து என்னென்ன தெரியும் நமக்கு அவுட்டர் ரேடியஸ் வந்து தெரியும் சரிங்களா இப்போ அவுட்டர் ரேடியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது அந்த எம்பாக்மென்ட் இருக்கு பாத்தீங்களா அதோட வித் வந்து 5 மீட்டர் அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க வித்னா என்னது இத சுத்தி இந்த ஃபார்ம் பண்ணது பாத்தீங்களா மணல அதோட இது சரிங்களா சோ இங்க இருந்து இங்க வந்து என்னது 5 மீட்டர் அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க இப்போ ஏற்கனவே ரேடியஸ் இங்க ஃபுல் சிலிண்டர் இருக்கு பாத்தீங்களா இங்க ஒரு 5 இப்போ வெளிப்புறத்துல வந்து ஒரு 5 சோ டோட்டலா வந்து எவ்வளவு இருக்கும் 10 மீட்டர் வந்திருக்கும் சோ அவுட்டர் ரேடியஸ் அதாவது கேபிடல் R இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 10 மீட்டருக்கு வந்து ஈக்குவல் இன்னர் ரேடியை இன்னர் ரேடியினா என்ன அர்த்தம் அதுதான் சிலிண்டரோட ரேடியஸ் அப்படினு வந்து அர்த்தம் சரிங்களா சோ இன்னர் ரேடியை ஸ்மால் R இஸ் ஈக்குவல் டு அது வந்து என்னது இதுதான் இந்த ஸ்மால் R சோ இது வந்து என்னது 5 மீட்டர் சோ 5 மீட்டர் அப்படினு வந்து எழுதிக்கோங்க சரிங்களா சோ இது வந்து என்னது r2 அப்படினு வந்து எடுத்துக்கலாம் இது கேபிடல் r2 அப்புறம் வந்து ஹைட் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர் அதாவது ஹைட் ஆஃப் தி எம்பாக்மென்ட் சரிங்களா ஹைட் ஆஃப் எம்பாக்மென்ட் இஸ் ஈக்குவல் டு h2 மீட்டர் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப்
சிலிண்டர் அதாவது பெல் டக் இஸ் ஈக்குவல் டு என்னது வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் அதாவது என்னது எம்பாக்மெண்ட் இப்போ ரெண்டுதோட வால்யூம் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து என்னது பை ஆர் ஸ்கொயர் ஹச் பை இன்டு ஆர் ஸ்கொயர்னா ஆர் ஒன் ஸ்கொயர் இன்டு ஹச் சரிங்களா அதாவது ஹச் ஒன் இது வந்து எதுக்கு ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ சிலிண்டரோட வால்யூம் வந்து என்னது பை இன்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் சரிங்களா அதோட ஃபார்முலா ஸோ இங்கே ஆர் டூ இங்கேயும் ஆர் டூ ஏன்னா செகண்ட் அப்படின்னு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இன்டு வந்து என்னது ஹச் டூ ஹைட் ஸோ ஹைட் ஆஃப் தி எம்பாக்மெண்ட் ஸோ இப்போ வந்து பையை வந்து அப்படியே வந்து வச்சுக்கோங்க இன்டு ஆர் ஒன் ஸ்கொயர் ஆர் ஒன்னோட வேல்யூ வந்து என்னது ஃபைவ் ஸோ ஃபைவ் இன்டு ஃபைவ் இன்டு ஹச் ஒன் வந்து என்னது ஃபோர்டீன் ஸோ ஃபோர்டீன் தட் இஸ் ஈக்குவல் டு பை இன்டு இப்போ ஆர் டூ ஸ்கொயர் ஆர் டூ வந்து என்னது டென் ஸோ டென் ஸ்கொயர் வந்து ஹண்ட்ரட் மைனஸ் ஆஃப் ஆர் டூ ஸ்கொயர் ஸ்மால் ஆர் டூ இது வந்து என்னது ஃபைவ் அப்போனா டுவெண்ட்டி ஃபைவ் இன்டு ஹச் டூ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸோ ஹச் டூ அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் பை இன்டு ஃபைவ் இன்டு ஃபைவ் இன்டு ஃபோர்டீன் இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் ஹண்ட்ரட் மைனஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து செவன்டி ஃபைவ் சரிங்களா ஸோ செவன்டி ஃபைவ் பை இன்டு ஹச் டூ இப்போ நமக்கு தேவையானது வந்து ஹச் டூ தேர்ஃபோர் ஹச் டூ வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் அதாவது இந்த கீழே இந்த டினாமினேட்டருக்கு வந்து கொண்டு வந்துடணுமா ஸோ கொண்டு வந்துருங்க எப்படி கிடைக்கும் ஹச் டூ இஸ் ஈக்குவல் டு பை இன்டு ஃபைவ் இன்டு ஃபைவ் இன்டு ஃபோர்டீன் டிவைடட் பை செவன்டி ஃபைவ் பை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை பை கேன்சல் ஆயிரும் இப்போ ஃபைவ் இன்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்னா த்ரீ டைம்ஸா ஸோ ஹச் டூ வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் ஃபோர்டீன் பை த்ரீக்கு வந்து ஈக்குவல் தேர்ஃபோர் ஹச் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் பை த்ரீ இப்போ ஃபோர்டீனை த்ரீனால டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் ஃபோர் டைம்ஸ் டுவெல் டுவெண்ட்டி பாயிண்ட் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து என்னது எயிட்டீன் சிக்ஸ் ஸோ திருப்பி டுவெண்ட்டி இப்படியே வந்து போயிட்டே வந்துருக்கும் ஸோ ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் 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 போயிட்டே இருக்கும் ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஸோ ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் செவன் மீட்டர் ஸோ இது வந்து ஃபைனலாக வந்து எடுத்து எழுதிக்கோங்க தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் தி எம்பாக்மெண்ட் is equal to 4.67 meter. So, இந்த answer வந்து highlight பண்ணுங்க. Exercise 7.2, problem number 2. A cylindrical glass with diameter 20 centimeter has water to a height of 9 centimeter. A small cylindrical metal of radius 5 centimeter and height 4 centimeter is immersed it completely. கேல்குலேட் தி ரைஸ் ஆஃப் வாட்டர் இன் தி கிளாஸ் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பிக்சர் மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் வந்து இருக்கு ஸோ கிளாஸ் வந்து என்ன ஷேப்பில் வந்து இருக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து இருக்கு ஸோ இதுதான் அந்த கிளாஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இதோட டயமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி சென்டிமீட்டர் அப்படின்னா ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாமா ஆர் ஒன் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து என்னது டுவெண்ட்டி டிவைடட் பை டூ தட் இஸ் ஈக்குவல் டு டென் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க has a water to a height of 9 cm. இதில் வந்து தண்ணி வந்து இருக்குது இதோட ஹைட் வந்து என்னது 9 cm அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது h is equal to 9 cm. இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட ஹைட் வந்து கிடையாது ஸோ அதனால் ஹச் ஒன் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கல சரிங்களா ஸோ வெறும் ஹச் அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன் அதாவது என்னது வாட்டரோட ஹைட் தான் கொடுத்துருக்காங்க அது வந்து 9 cm. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மெட்டல் பீஸை வந்து உள்ளே வந்து போடுறாங்க அது என்ன ஷேப்பில் வந்து இருக்குது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து இருக்குது ஸோ இதுதான் அந்த மெட்டல் பீஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா ஸோ இதை வந்து உள்ளே போடுறாங்க இதோட டீட்டெயில்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இதோட ரேடியஸ் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஆர் டூ வந்து என்னது ஃபைவ் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட்டு இதோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபோர் சென்டிமீட்டர் அதாவது ஹச் டூ ஹச் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் சென்டிமீட்டர் இப்போ இது வந்து உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக இம்மர்ஸ் ஆகுது இம்மர்ஸ்னால் மூழ்குது சரிங்களா தண்ணிக்குள்ளே வந்து மொத்தமாக வந்து மூழ்குது அப்போ என்ன ஆகும் ஒரு மெட்டலை வந்து தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா என்ன ஆகும்
அதாவது அந்த தண்ணி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அந்த ஸ்பேஸுக்கு வந்து அந்த இருக்க தண்ணி லெவல் வந்து இவ்வளவு தூரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ இப்போ என்ன கேக்குறாங்கன்னா இந்த இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா இந்த ஹைட் வந்து என்ன அப்படினு வந்து கேக்குறாங்க கால்குலேட் தி ரைஸ் ஆஃப் வாட்டர் இன் கிளாஸ் ரைஸ் ஆஃப் வாட்டர்னா என்னது அதாவது அது எவ்வளவு தூரம் அந்த தண்ணி வந்து மேல வந்து ஏறுது அந்த ரைஸ் வந்து என்ன அந்த ஹைட் வந்து என்ன அப்படினு வந்து கேக்குறாங்க சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் பீஸ்க்கு வந்து அந்த ரைஸ் இன் வாட்டர் லெவல் வந்து ஈக்குவலா வந்து இருக்குமா ஏன்னா அது போட்டோம்னே தான் இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சோ இந்த சிலிண்டரோட வால்யூம் வந்து இந்த வால்யூம் ஆஃப் வாட்டருக்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கும் சோ இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அந்த வேல்யூ ஆஃப் ஹச் ஒன் வந்து என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து கிவன் டீடைல்ஸ் தனித்தனியா எடுத்து எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் கிவன் டீடைல்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கோங்க கிவன் ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸோட டீடைல்ஸ் வந்து எழுதிக்கலாம் சரிங்களா சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் அப்படி இல்லைன்னா பிளஸ் வாட்டர் ரைஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த டீடைல்ஸ் சரிங்களா ஏன்னா அதுக்கு தான் நம்ம வந்து வால்யூம் வந்து கண்டுபிடிக்க போறோம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட ரேடியஸ் இப்போ தண்ணி ரைஸ் ஆச்சு பாத்தீங்களா அந்த ரைஸ் ஆன ரேடியஸ் வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் ரேடியஸ்க்கு தானே ஈக்குவல் ஸோ ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஹச் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்னது ஹைட் ஆஃப் தி வாட்டர் ரைஸ் ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா ஸோ இது என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் இதோட டீட்டெயில்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆர் டூ அதாவது அந்த மெட்டலோட ரேடியஸ் வந்து என்னது 5 சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் ஹைட் ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 4 சென்டிமீட்டர் இப்போ வந்து பார்த்தோம்னா அதாவது வால்யூம் ஆஃப் வாட்டர் raised in the cylinder raised in the cylindrical glass is equal to another volume of cylindrical metal அதாவது நீங்க அந்த மெட்டல் பீஸ் வந்து உள்ள போடுறீங்க பாத்தீங்களா உள்ள போட்டோம்னே தான அந்த தண்ணி வந்து மேலே ஏறுது ஸோ இப்போ அந்த மேலே ஏறின தண்ணியோட ஹைட்டை தான் கேட்குறாங்க ஸோ அந்த மெட்டலோட வால்யூமுக்கு வந்து எது வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும் அந்த ரைஸ் இன் வாட்டர் லெவல் வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அதை தான் ஈக்குவேட் பண்ணுறோம் இப்போ மேலே ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா வித் வாட்டர் இதோட ஃபார்முலா வந்து என்னது பை ஆர் ஸ்கொயர் ஹச்சா ஸோ பை இன்டு ஆர் ஒன் ஸ்கொயர் ஹச் ஒன் ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் சிலிண்ட்ரிக்கல் மெட்டலோட வால்யூம்க்கு வந்து ஈக்குவல் ஸோ அதோட ஃபார்முலா வந்து பை இன்டு ஆர் டூ ஸ்கொயர் இன்டூ ஹச் டூ ஸோ இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க பை வந்து அப்படியே வந்து வரும் சரிங்களா ஆர் ஒன் ஸ்கொயர் ஆர் ஒன்னோட வேல்யூ வந்து என்னது 10 ஸோ 10 இன்டூ 10 நெக்ஸ்ட் வந்து என்னது ஹச் ஒன் இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பை இன்டு ஆர் டூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5 ஸோ 5 இன்டூ 5 இன்டூ H2 வந்து 4 therefore H1 is equal to pi into 5 into 5 into 4 அதாவது இங்க இருக்க எல்லாமே என்ன ஆகும் டினாமினேட்டருக்கு வந்து போயிடும் ஸோ பை இன்டு 10 இன்டூ 10 ஸோ இப்போ ஈஸியாக வந்து கேன்சல் பண்ணலாமா பை பை கேன்சல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னது 1 2 நெக்ஸ்ட் வந்து என்னது திரும்பவும் இது வந்து கேன்சல் பண்ணலாமா 1 டைம் இது 2 டைம் இப்போ 2 இன்டூ 2 4 ஸோ இந்த 4 மேலே 4 கேன்சல் ஆயிரும் தர்போர் H1 இஸ் ஈக்குவல் டு எனது கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு ஸோ 1 ஸோ இது வந்து என்ன யூனிட்ல வந்து இருக்கு சென்டிமீட்டர் ஸோ H1 இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் தர்போர் தி வாட்டர் இஸ் ரைஸ்டு டு எ ஹைட் ஆஃப் 1 சென்டிமீட்டர் இன்டி கிளாஸ்
அதாவது அந்த மெட்டல் ராடை வந்து போட்ட உடனே அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு தூரம் வந்து ரைஸ் ஆயிருக்கு, 1 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு. எக்ஸசைஸ் 7.2. இஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ கோனிக்கல் உடன் பீஸ் இஸ் 484 சென்டிமீட்டர், தென் ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் வென் இட்ஸ் ஹைட் இஸ் 105 சென்டிமீட்டர். ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கோனிக்கல் உடன் பீஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து என்னது, கோன், இது வந்து மரக்கட்டை சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஷேப்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதோட சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம், அதாவது கீழே ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க, 484 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோனோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா வால்யூம் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம், த வால்யூம் ஆஃப் தி கோன். இன்னொரு டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட் ஆஃப் த கோன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஹச், ஹச் இஸ் ஈக்குவல் டு 105 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து வால்யூம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரேடியஸ் வந்து எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், இந்த சர்க்கம்ஃபரன்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கியூவன் என்ன கொடுத்துருக்காங்க, கோன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ கோனோட சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 484 சென்டிமீட்டர். ஹைட் வந்து, ஹைட் ஆஃப் த கோன் வந்து என்னது, 105 சென்டிமீட்டர். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோனுக்கு வந்து கீழே பேஸ் வந்து எப்படி இருக்கும், சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னது, சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் circle is equal to 2πr. So that is equal to another 484 கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் அப்படின்னு. ஸோ இப்போ ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ 2πr is equal to 484. Therefore r is equal to 484 by 2πr. So 2 × 22 × 7 வந்து மேலே வந்து வரும். ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இது இந்த 11 டேபிள்னால கேன்சல் பண்ணலாம். பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 44 கிடைக்கும். இது வந்து என்ன கிடைக்கும், 2 வந்து கிடைக்கும். 2 × 2 = 4 சரிங்களா. 4 வந்து டிவைட் பண்ணலாமா, 44னால என்ன கிடைக்கும், 11. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது, 11 × 7, தட் இஸ் ஈக்குவல் டு 77. ஸோ இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஆர் வந்து என்னது, 77 சென்டிமீட்டர். ஸோ இப்போ ஈஸியாக வந்து வால்யூம் ஆஃப் கோன் கண்டுபிடிச்சிடலாமா. தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு என்னது, 1/3 πr² h, கியூபிக் யூனிட்ஸ் சரிங்களா. வால்யூம் வந்து எப்படி இருக்கும், கியூபில் வந்து இருக்கும். ஸோ கியூபிக் யூனிட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 × 22/7 × r² வந்து என்னது, இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை, 77. ஸோ அதை 2 times வந்து மல்டிப்ளை பண்ணணும் ஆர் ஸ்கொயர்னால இன்ட்டு ஹச், ஹச் வந்து என்னது, 105. ஸோ இப்போ கேன்சல் பண்ண முடியுமா, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 11 வந்து கிடைக்கும். இதை 3 டேபிள்னால பண்ண முடியும், என்ன கிடைக்கும், 35 வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 22 × 11 × 77 × 35. இதை எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், 6,52,190 சென்டிமீட்டர் கியூப், கியூபிக் யூனிட்ஸில். ஸோ சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதுதான் வந்து என்னது, வால்யூம் ஆஃப் தி கோன். ஸோ ஃபைனலாக வந்து எழுத்து எழுதிக்கோங்க. தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் தி கோன் இஸ் ஈக்குவல் டு 6,52,190 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதுதான் வந்து என்னது ஆன்சர். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ரேடியஸை வந்து யூஸ் பண்ணி வால்யூம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ சிம்பிள். எக்ஸசைஸ் 7.2, ப்ராப்ளம் நம்பர் 4. எ கோனிக்கல் கண்டெய்னர் இஸ் ஃபுல்லி ஃபில்ட் வித் பெட்ரோல்.
The radius is 10 meter and height is 15 meter. If the container can release the petrol through its bottom at the rate of 25 cubic meter per minute, in how many minutes the container will be emptied? Round off your answer to the nearest minute. இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கோனிக்கல் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க, அதுல வந்து பெட்ரோல் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சோ கோன் வந்து நீங்க வாவ் எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோரு எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துடும், அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10, மேக்ஸ், கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன். எப்படி ட்ரா பண்ணணும்? இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஸோ அதோட பேஸ் வந்து மேலே வந்துருக்கணும், அதோட டிப் வந்து கீழே எப்படி வந்துருக்கணும், சரிங்களா? ஸோ இதுதான் அந்த கோனிக்கல் கண்டெய்னர். இதோட ரேடியஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னது, ஆர் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 15 மீட்டர். ஸோ இங்கேருந்து ஹைட் வந்து வருமா? ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு அது 15 மீட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் தி கண்டெய்னர் கேன் ரிலீஸ் தி பெட்ரோல் த்ரூ இட்ஸ் பாட்டம், அதாவது இது வழியாக பெட்ரோல் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நம்ம நினச்சிக்கலாம், சரிங்களா? எந்த ரேட்ல வந்து ரிலீஸ் ஆகுது? ரேட் இஸ் ஈக்குவல் டு 25 கியூபிக் மீட்டர் பெர் மினிட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு வந்து 25 கியூபிக் மீட்டர் ஆஃப் பெட்ரோல் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது இன் ஹவு மெனி மினிட்ஸ், இன்னும் எத்தனை நிமிஷத்துல வந்து இந்த பெட்ரோல் வந்து கம்ப்ளீட்டா வந்து எம்டி ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கிடைக்கிற ஆன்சரை வந்து நியரஸ்ட் மினிட்க்கு ரவுண்ட் ஆஃபும் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணால் கண்டுபிடிக்கணும், வால்யூம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ பெட்ரோல் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சா தானே எவ்வளோ நிமிஷத்தில் அது வந்து காலி ஆகும் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த வால்யூமை வந்து கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு கியூவன் என்ன கொடுத்துருக்காங்க, கோன் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கோனிக்கல் கண்டெய்னர். இதோட டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க, அதாவது ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஹைட், ஹைட் இஸ் ஈக்குவல் டு 15 மீட்டர். ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் வந்து கண்டுபிடிக்கணுமா? தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் தி பெட்ரோல் இன் தி கோன், அதாவது அந்த கோனில் வந்து எவ்வளோ பெட்ரோல் வந்து இருக்குது அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதோட ஃபார்முலா வந்து என்னது, 1/3 πr² h cubic units, that is equal to 1/3 × π வந்து அப்படியே வந்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆர் ஸ்கொயர் வந்து என்னது, 10, சரிங்களா? ஸோ 10 × 10 × h, h வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 15. இப்போ 3 வந்து கேன்சல் பண்ணலாமா, 5 டைம்ஸா? ஸோ 5 × 0 × 0 500 மொத்தமாக. ஸோ 500 π, இது வந்து என்னது, கியூபிக் யூனிட்ஸ், அப்படின்னா மீட்டர் கியூப். என்ன யூனிட்ல வந்திருக்கு, மீட்டர்ல வந்திருக்கு. ஸோ அதை வந்து கியூ பண்ணுறோம். இப்போ வால்யூம் ஆஃப் பெட்ரோல் எவ்வளோ இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு, சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மினிட்க்கு வந்து 25 கியூபிக் மீட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எவ்வளவு நிமிஷம் வந்து எடுக்கும் இந்த 500 π m³ ஆஃப் பெட்ரோலை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும், சரிங்களா? த டைம் டேக்கன் டு எம்டி 25 m³ ஆஃப் பெட்ரோல் இஸ் ஈக்குவல் டு 1 மினிட். தேர்ஃபோர் டு எம்டி 25 m³க்கு 1 மினிட். இப்போ நம்ம வந்து என்னது, 500 π m³ ஆஃப் பெட்ரோல் இதை காலி பண்ணுறதுக்கு வந்து எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க, இஸ் ஈக்குவல் டு 500 π m³ divided by 25. ஸோ இப்போ வந்து என்ன கிடைக்கும், அதாவது 25 வந்து கேன்சல் பண்ணலாமா, 20ஆ? ஸோ 20 π, தட் இஸ் ஈக்குவல் டு 20 × π வேல்யூ வந்து என்னது, 3.14. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 62.8 வந்து கிடைக்கும்.
நியரஸ்ட் மினிட்க்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 63 மினிட்ஸ். இதுவும் வந்து மீட்ரு கியூப் சரிங்களா, 25 மீட்ரு கியூப்ல. ஸோ யூனிட் கேன்சல் ஆயிரும், வெறும் 63 மினிட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது, டைம் டேக்கன் டு எம்டி தி கோனிக்கல் கண்டெய்னர் சரிங்களா. தேர்ஃபோர் தி பெட்ரோல் வில் பி எம்டிட் இன் 63 மினிட்ஸ். 63 மினிட்ஸ்னா என்ன அர்த்தம், ஒரு மணி நேரம் சரிங்களா, அப்ராக்சிமேட்டா ஒரு மணி நேரம் 3 நிமிஷம் அப்படின்னு வந்து அர்த்தம். எக்ஸசைஸ் 7.2 ப்ராப்ளம் நம்பர் 5. ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட்ஸ் ஆர் 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர் இஸ் ரிவால்வ் அபவுட் தி சைட்ஸ் கண்டெய்னிங் தி ரைட் ஆங்கிள்ஸ் இன் 2 வேஸ். ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் இன் வால்யூம்ஸ் ஆஃப் தி 2 சாலிட்ஸ் சோ ஃபார்ம்ட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பிக்சர் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. இதுதான் வந்து என்னது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னது, இங்கே ஆங்கிள் வந்து 90 டிகிரி வந்து இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதோட சைட்ஸ் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அண்ட் 10. இங்கே 10 சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா சரிங்களா, இதுதான் வந்து லார்ஜஸ்டாக வந்து இருக்கு. லார்ஜஸ்டாக இருக்கிறது எப்பயும் வந்து ட்ரையாங்கிளோட ஹைபோடென்யூஸாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் அந்த 10 சென்டிமீட்டர். இப்போ 6, 8 கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்து அதர் 2 சைட்ஸ். இதை நீங்கள் ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் அட்ஜசன் எந்த சைடாக வேணாலும் நீங்கள் எந்த வேல்யூனாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா. நான் இப்போ வந்து கன்சிடர் பண்ண போது இங்கே வந்து 6 சென்டிமீட்டர், இங்கே வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ் ரிவால்வ் அபவுட் தி சைட்ஸ் கண்டெய்னிங் தி ரைட் ஆங்கிள்ஸ் இன் 2 வேஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா, PQR. இப்போ இந்த PQ இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சுட்டு இந்த ஆரை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். ஆரை ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஆர் வந்து ரொட்டேட் ஆகும்போது ஒரு கோன் வந்து ஃபார்ம் ஆகுமா, இப்படி வந்து ஒரு கோனிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் அந்த கோனு, இப்படி ஒரு கோனிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது பியை வந்து பிடிச்சிக்கோங்க, பியை பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஆரை வந்து அப்படியே சுற்றுங்க சரிங்களா. இதை வந்து நீங்கள் செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். செட் ஸ்கொயரில் வந்து இப்படி வந்து வச்சுக்கோங்க, செட் ஸ்கொயரை ஒரு டிப்பை வந்து பிடிச்சிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒரு கோன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னது, கோன் 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதே மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் சரிங்களா, இது PQR அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க. 10 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், இது வந்து என்னது 90 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னது, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிவால்வ் அபவுட் தி சைட்ஸ் கண்டெய்னிங் தி ரைட் ஆங்கிள் இன் 2 வேஸ், 2 வேல வந்து இது வந்து சுற்றுறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து என்னது, பியை பிடிச்சிட்டு ஆரை வந்து அப்படியே வந்து சுற்றுறோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆர் இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சிக்கோங்க, இதை பிடிச்சிட்டு இந்த பியை வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி சுற்றுனீங்கன்னா ஒரு கோன் வந்து ஃபார்ம் ஆகுமா, எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், இங்கிட்ட வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும், இது வந்து C2 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் சரி. இப்போ இந்த கோன் 1 டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து எழுதலாமா, அதாவது இந்த கோன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், R1 வந்து 8 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல், இதுதான் வந்து ரேடியஸ். நெக்ஸ்ட் ஹைட் ஆஃப் தி கோன் வந்து எதுக்கு ஈக்குவல், H1 இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இப்போ கோன் 2 வந்து பார்க்கலாம், கோன் 2 வந்து இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இதில் வந்து ஹைட் வந்து என்னது, அதாவது கோன் 2 ஹைட் வந்து இது தானே ஹைட்டு, ஸோ H2 இஸ் ஈக்குவல் டு என்னது, 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி கோன் 2 ரேடியஸ் வந்து என்னது, இப்போ இந்த PQ தான் ரேடியஸ், தட் இஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இப்போ ரெண்டு கோனுக்குள்ள வித்தியாசம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கோனில் வந்து ஹைட் அண்ட் ரேடியஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே வந்து மாறுது செகண்ட் கோனில், ஏன்னா நம்ம வந்து சுற்றுற திசை மாறுறதுனால அது அப்படியே மாறுது. ஸோ இதைத்தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போ இதை யூஸ் பண்ணி ரெண்டு கோனுக்கும் என்ன வால்யூம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம், அதை வந்து ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சரையும் நம்ம வந்து நோட் பண்ணி சொல்லணும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டீட்டெயில்ஸை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. U1 ஃபர்ஸ்ட் கோன்,
C1 சரிங்களா இங்க வந்து கோன் C2 ரேடியஸ் R1 வந்து என்னது 8 சென்டிமீட்டர் ஹைட் H1 ஹைட் ஆஃப் த கோன் வந்து என்னது 6 சென்டிமீட்டர் சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்து L1 சரிங்களா L1 அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க இது வந்து தேவையில்லை வால்யூமை வந்து கண்டுபிடிக்கணும்னா வேணா சும்மா எழுதிக்கோங்க ஸ்லாண்ட் ஹைட் L1 வந்து 10 சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் கோன் 2 டீட்டெயில்ஸ் இப்போ ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ரேடியஸ் R2 இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர் ஹைட் வந்து H2 இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர் இப்போ ஸ்லாண்ட் ஹைட் வந்து என்னது அதே 10 சென்டிமீட்டர் தான் சரிங்களா ஸோ இப்போ ரெண்டுதோட வால்யூம் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8 ரேடியஸாக இருக்கிறது வந்து செகண்ட் கோனில் ஹைட்டாக வந்து மாறுது ஃபர்ஸ்ட் கோனில் ஹைட் 6 சென்டிமீட்டராக இருக்கிறது வந்து செகண்ட் கோனில் வந்து ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் வந்து மாறுது ஸோ இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும் இதுதான் அந்த ப்ராப்ளமே சரிங்களா Therefore, volume of cone C1 is equal to volume of cone வந்து என்னது 1/3 πr² h அதாவது r1² h1 cubic units that is equal to 1/3 π அப்படியே வந்து வச்சுக்கோங்க r1² ஸோ என்ன பண்ணணும் 8 × 8 h1 6 ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் இது வந்து 1 இது வந்து 2 சரிங்களா ஸோ 8 × 8 64 64 × 2 128 5 கியூபிக் யூனிட்ஸா ஸோ சென்டிமீட்டர் கியூப் இப்போ வந்து அதே மாதிரி வால்யூம் ஆஃப் கோன் C2 1/3 πr² h2 இது என்னது கியூபிக் யூனிட்ஸ் ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/3 × π × r² பதில் என்ன யூஸ் பண்ணணும் 6 × 6 வந்து யூஸ் பண்ணணும் ஸோ 6 × 6 × ஹைட் வந்து 8 ஸோ இப்போ 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாமா ஸோ 12 × 8 வந்து என்னது 96 ஸோ 96 π cm³ இங்கே பையை ஏன் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணாமல் வச்சுருக்கோன்னா டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் சரி தேர்ஃபோர் difference in volume is equal to another இது வந்து V1 அப்படினு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து V2 is equal to another V1 minus of V2 இப்போ வந்து subtract பண்ணுங்க 128 π minus of 98 π so இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 198 மைனஸ் ஆஃப் 96 வந்து 32 ஸோ 32 π வந்து கிடைக்கும் இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 32 × π வேல்யூ வந்து என்னது 3.14 ஸோ இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் 100.57 இது வந்து என்ன யூனிட் வால்யூம் வந்து என்ன யூனிட்டில் வந்து இருக்கும் சென்டிமீட்டர் கியூப் ஸோ அப்படியே எழுதிக்கோங்க சென்டிமீட்டர் கியூப் ஸோ இதுதான் வந்து என்னது டிஃப்ரென்ஸ் இன் தியர் வால்யூம்ஸ் தேர்ஃபோர் டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம் ஆஃப் 2 solids இப்போ ரெண்டு கோனை தான் அந்த சாலிட்ஸை வந்து மீன் பண்ணுறாங்க சரிங்களா இஸ் ஈக்குவல் டு 100.57 cm³ ஸோ இந்த மாதிரி ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க வாவ்
எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10, மேக்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன். வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி, கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.